ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிசியில் விர்ச்சுவலைசேஷன் அதாவது விடி எப்படி உங்களுடைய பிசியில் டேர்ன் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிசியில் விடி டேர்ன் ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா உங்களால் வந்து சில எமுலேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அந்த எமுலேட்டர்ஸை ரன் பண்ணிங்கனாலும் அது கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். உங்கள் பிசியில் எப்படி விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட பிசியில் விடி டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிசியில் ஏற்கனவே விடி டேர்ன் ஆன் ஆயிருக்கா இல்லை டேர்ன் ஆஃப் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு உங்களோட சிஎம்டிக்குள்ளே போய்க்கோங்க. சிஎம்டிக்குள்ளே போன பிறகு சிஸ்டம் இன்ஃபோ டாட் இஎக்ஸின் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வி ரெக்குவயர்மெண்ட்ஸில் விர்ச்சுவலைசேஷன் எனபிள்ட் இன் ஃப்ரிம்வேர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருந்தால் உங்களோட பிசியில் விடி ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம், நோன் இருந்தால் உங்களோட பிசியில் ஆன் ஆகலன்னு அர்த்தம். ஸோ என்னோட பிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நோனு காமிக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து என்னோட பிசியில் விடி ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம விடியை டேர்ன் ஆன் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்கள் பிசியில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போன பிறகு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ரீகவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டார்ட்அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம இப்போ ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துக்கணும். ஸோ ரீஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே இப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரபுள் ஷூட்குள்ளே போய்க்கணும். ட்ரபுள் ஷூட்குள்ளே போன பிறகு கீழே அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே செகண்டில் பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ ஃப்ரிம்வேர் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் டு சேஞ்ச் யூஇஎஃப்ஐ ஃப்ரிம்வேர் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு தாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பயோஸ் செட்டப்குள்ளே போகணும். ஸோ பயோஸ் செட்டப்புக்கு F10 கீயை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். இது மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு போனோம். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு போன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிசபிள்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ விடி டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்துக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா ஒன்றொரு தாட்டி பிசி இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியில் விடி டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். திரும்பிய சிஎம்டிக்குள்ளே போய்க்கோங்க. சிஎம்டிக்குள்ளே போன பிறகு சிஸ்டம் இன்ஃபோ டாட் இஎக்ஸின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வி ரெக்குவயர்மெண்ட்ஸில் விர்ச்சுவலைசேஷன் எனபிள் இன் ஃப்ரிம்வேரில் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வந்துருச்சு. அப்படின்னா நம்மளுடைய பிசியில் விடி டேர்ன் ஆன் ஆயிடுச்சு.
ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.